நண்பர் பிரசன்னா அவர்களே, அன்பார்ந்த நண்பர்கள், அக்களூர் ரவி என்னுடைய நண்பர். போன அவரோட நூல்கள் சில வந்திருக்கு, மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கு, அவருடைய ஒரிஜினலும் வந்திருக்கு. கனவு நகரம் காஞ்சிபுரம் ஒரு சமீபத்திய புத்தகம் இருக்கு. கனவில் தொலைந்தவன், இதே எதிர்வெளியீடு வெளியிட்ட காந்தி கொலை பற்றிய ஒரு நூல், இப்படி நிறைய நூல்கள் வந்திருக்கு. இந்த நூல் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் வெளியாகும் போது அவர் சொன்னாருன்னு தான் இதை படித்தேன். ஆக்சுவலாக மிக குறைவாக தான் நான் படிக்கிறேன் இப்போ சூழ்நிலையில். அது படிக்கும்போது ஒரு நமக்கு தெரியும், பொருளாதாரம் அரசியல் சம்பந்தப்பட்ட நூல்கள் படிக்கும்போது இன்னைக்கு ஒரு எழுத்தாளரோட அது மறண்ட யாரோட பிறந்த நாள் இருக்கு அளவுக்கு இருக்கும். ஒரு பொருளாதார அடியாரோட ஒப்புதல் வாக்கு மூலம்னா ஆகா அந்த சதி வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க படிப்போம். ஆனா சமத்துவம் நோக்கிய பயணம் போது எல்லாருக்கும் ஒண்ணுதான் தோணும், சமத்துவம் வரலையே, அது நோக்கி பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கேன்னு தோணும். இந்த நூல் படிக்கும்போது பல்வேறு இதுவரைக்கும் நம்ம மனசுக்குள்ள பொதிஞ்சிருந்த பல்வேறு விஷயங்களை இது அடிச்சு நொறுக்கி இருக்கு. ஆக்சுவலா நாம வாழ்கிற இந்த உலகம் சமத்துவத்தை நோக்கி பல்வேறு அடிகளை எடுத்து வச்சிருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம்னு தெரியல. இப்ப இங்க இருக்கிற அதுக்கு காரணங்கள்ல கூட இங்க இருக்கிற தோழர்கள் இருந்திருக்காங்க, அதோ பிரகாஷ், மனோகர், அதுக்கு முன்னால இருக்கிற நம்முடைய தோழர் சோலைமாயவன், ஏன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சமத்துவத்தை நோக்கி இந்த உலகம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலையும் இத்தகைய தோழர்கள் இருக்கிறாங்கிறத இனம் காட்டி இருக்குது. நான் சொல்லுவேன், ஏன்னா நம்மளையே வந்து சொத்தாக பட்டியலிட்டுக் கொடுத்தார்கள் இந்த உலக முதலாளிகள். தங்கள் கையில் எனக்கு இத்தனை அடிமைகள் இருக்கிறார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எத்தனை பேருக்கு வாக்குரிமை வந்தது, இந்தியாவிற்கு பிறகு எத்தனை நாடுகளிலே பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது, மிக சமீப காலம் வரை நிறவெறியில் எத்தனை பேர் இறந்து போனார்கள், ஏன் இந்த நிமிடம் வரைக்கு போரிலே இந்த மனித குலம் இறந்து போய்கொண்டே இருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் இந்த நிலைமைகளை எல்லாம் மாறி 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 இன்று ஒரு இடம் வந்து சேர்ந்திருக்கிறோம். நான் நூலுக்குள்ள அதிகமா போல, ஏன்னா அது நண்பர் பிரசன்னாவோட வேலை. எனக்கு இதை படிக்கும் போது இத்தகைய நிலைமைகள் வந்தாலும், எவ்வளவோ முன்னேற்றங்கள்லாம் வந்தாலும், அது எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து மக்கள் நல அரசுகள் தோன்றி இருக்கு. மக்கள் நலம் பேசாம வேற யாரும் அரசுகளை நடத்த முடியாது, திரும்பி போகவே முடியாத அளவிற்கு நிலைமைகள் மாறிவிட்டன. ஆனாலும் மக்கள் நல அரசு நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மண்புழுவோட மூத்திரத்தை கொண்டு நீங்க குடிச்சாதான் உங்களுக்கு மக்கள் நல அரசு கிடைக்கும் என்று கூட சொல்ல முடியுதுல்ல. இதே தெருவில் தான் இருக்கிறோம். இது எத்தனை நிறுவனங்களும், எத்தனை தனியார் நிறுவனங்கள் உட்பட, அரசு நிறுவனங்கள் உட்பட அங்க இருக்கிற தொழிலாளிகள் இன்னைக்கும் ஒழுங்கா மூச்சு விட முடியும். 2-3 நாட்களுக்கு முன்னால் இதே தெருவில் இருக்கிற ஒரு வங்கி சார்பாக தூத்துக்குடியில 1600 பிற வங்கி ஊழியர்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எனக்கு தெரியுமா, அந்த வங்கி ஊழியர் சங்கத்தோட செயலாளர் தலைவர் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம், அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தார்கள் என்பதற்காக. எந்த உலகத்தில் நாம இருக்கிறோம்? அந்த வாட்ஸ்அப் குழுவோட பேரு சே நோ டு காஸ்ட் கம்பெனி. எங்களுடைய ஊதிய திருத்தத்தில் எங்களுடைய சம்பளத்தை குறைக்கும் நிலைமையை நாங்கள் அனுமதியோம் என்பது ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட பேர். என்னோட சம்பளத்தை நீங்க குறைக்காதீங்க ஐயா என்று சொல்லுவதற்கு
இன்னைக்கு சஸ்பென்ஷன் எதிர்கொள்கிற அளவுக்கு தான் நம்முடைய தொழிலாளிகள் இருக்காங்க. அந்த தொழிலாளிகளுக்கு இன்னைக்கும் அந்த வங்கியிலேயே ஒரே நாள்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 2000 பேர் சேர்ந்தார்கள். மறுநாள் அடுத்த நாளே அந்த 2000 பேர் எண்ணிக்கை 100 மாறிவிட்டது. இப்படி சூழ்நிலை எல்லாம் இருக்கும் போது நாம் மிக பெருமையாக நாம எல்லாரும் சேர்ந்து இந்த சமத்துவத்தை நோக்கி அடுத்தடுத்து எட்டு எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கோம்னு பெருமைப்பட முடியுமா? விக்கெட்டே அதை சம்மதிக்கிறது இல்லை. அவர் இசங்களை எல்லாம் கடந்து இசங்களுக்கு ஊடாக இந்த உலகம் முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதற்கு பல்வேறு வழிமுறைகளை அவரும் சொல்கிறார். உலக சமத்துவ இல்லாத இன்மையின் டேட்டா பேஸை அவர்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100 பேருக்கு மேல அங்கே பணிபுரிகிறார்கள். அவர்கள் சொல்லும் அந்த விஷயங்களை இந்த நூலிலே நாம் அறிவோம். குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்து பிரபுக்களை அவங்க உல்லாச வாழ்க்கையை வந்து அரசர்கள் வந்து நிறைய கண்ணும் காணாம தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் நாம இந்த மண்ணில் கூட 8000 கோடி ரூபாய்க்கு ஒரு குடும்பம் தான் வசிப்பதற்காக ஒரு வீடு கட்டுனா நாமளும் கண்டுக்காம இருக்கணுமா? நன்றி சொல்றேன்.